எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பன்னீர் பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த குட்டி குட்டியாக பாவக்காய் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து பன்னீர் பாவக்காய்னு சொல்லுவாங்க. குட்டி பாவக்காயை, இது வந்து அதிகம் வந்து கசப்பே இருக்காது. இதை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்தமாரி தூளாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தமாரி கட் பண்ணிக்கோங்க. வந்து சீடு பிடிக்காதவங்க சீடை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, அதை எடுத்துருங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்தமாரி எடுத்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு, சீரகம், உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க எடுத்துருக்கேன். நம்ம தூளாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காய் இப்போ கடாய் வச்சுக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. இன்னும் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கசப்பே உங்களுக்கு அதிகம் தெரியாது. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, ஜீரகம் போட்டேன், நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. அடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சிட்ருக்குங்க. இது வந்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு பிடிச்சு வந்தால் தான் உங்களுக்கு வந்து கசப்புத்தன்மை இருக்காது. இப்போ வந்து என்ன பண்ணுது, பாவக்காயை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எல்லா சாப்பாட்டுக்குமே வந்து ரொம்ப காம்போவாக இருக்கும். நீங்கள் வந்து இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது. நம்ம லிட்டு போட்டு நல்லா வேக ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரல நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடிக்கடி வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் கலரி விட்டு விடணும். மிளகாய்த்தூள் வந்து பாதி வந்து வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். இப்போ மிளகாய்த்தூள் சேர்க்காமல் நான் வந்துட்டு லிட்டு போட்டுட்டேங்க. இப்போ நல்லா வேகட்டும், மறுபடியும் ஒரு டைம் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ பாதி வந்து வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, மிளகாய்த்தூள் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் லிட்டு போடக்கூடாது, ஏன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வராது. கரம் மசாலா தூளும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் வந்துட்டு ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன், கரம் மசாலாவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நான்வெஜ் ஸ்மெல்ல ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் வந்து பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இன்னதான் ரொம்ப கசப்பு இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வந்து இது பண்ணியிருக்கேன், ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், தேங்க்யூ.